ஃப்ளாஷ் ஃபைல் பிரச்சனையாக இருக்கலாம், இஎம்சி பிரச்சனையாக இருக்கலாம். அவங்க செக் பண்ணதில் இஎம்சி தான் ப்ராப்ளம், சேஞ்ச் பண்ண போகிறோம். நாங்கள் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணியாச்சு, யூபிஎம் கனெக்ட் பண்ணல, ஆட்டோ டெலிவரி, அதாவது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போர்ட்டு டிஸ்பிளே கனெக்ட் ஆகிடும். நாங்கள் கால்காம் போர்ட் கனெக்ட் ஆகிடுச்சு. இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். எம்ஐ நோட் 6 ப்ரோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால்காம் போர்ட் கனெக்ட் ஆகுது. பார்த்திங்கன்னா நம்ம சிபியூ அதுவே இஎம்சி ஒன்லி சேஞ்ச் பண்ண போகிறோம். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க நம்ம வந்து மொபைலை பிரித்து நம்ம ரைட்ஸ் சேஞ்ச் பண்ணி நம்ம ரீபார்ட்டிஷன் பண்ணி பண்ணுறதை நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் க்ளீம் பண்ணிட்டு சாம்சங் ஐசி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஃப்ளாஷ் பைல் லைட் பண்ண தேவையில்ல, ஆர்பிஎம் க்ளீம் பண்ணிட்டு நீங்கள் ஐசி உள்ள உங்க வச்சுட்டு அதுக்கு மாதிரி இஎம்டியில் போயிட்டு நீங்கள் ஃப்ளாஷ் பைல் லைட் பண்ணாலே போதும். அது இஎம்சி சேஞ்ச் ஃபைல். இஎம்சி சேஞ்ச் ஃபைலை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கான ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், ரேமும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது 4GB 64 8GB 128 GB அப்படிங்கிற வேரியண்ட்டில் வந்து மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மிராக்கலை தான் நம்ம நடத்தியிருக்கோம். ஸோ மொபைலும் நார்மலாக வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ ஸ்டோரேஜும் இன்க்ரீஸ் ஆகுது, ரேமும் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சைனிங் ஆஃப் ஃப்ரம் அஸ் சார். பை.